கவனிங்கம்மா, இணைகரம் ABCDயில் இதுல இணைகரம் ABCDயில் அப்புறம் இது வந்து புக்ல கொடுத்திருக்கிற படம்டாக்கணும். இருந்தாலும் நம்ம எப்படி வரையலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு இணைகரம் வரையணும், சரிங்களா? என்ன வரையணும்? இணைகரம் வரையணும். இப்ப இங்க எப்படி இணைகரம் வரையலாம் அப்படின்னா, கவனிங்க, இப்ப இது வந்து ஒரு இணைகரம், சரியா? இது வந்து ஒரு இணைகரம். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க? PD ஈக்குவல் டு PQ BQ என்றவாறு, PD நடிகனே PD ஈக்குவல் டு BQ ரெண்டும் சமமா இருக்கிற மாதிரி, கோடு DB இன் மேலுள்ள புள்ளிகள் என்றுள்ளவாறு, கோடு எதுல DB இன் மேலுள்ள புள்ளிகள் P மற்றும் Q எனில், ஏ பி சி கியூ ஓர் இணைகரம் என நிறுவுக. இங்க பாருங்க, ஏபிசிடி. இப்ப இது வந்து ஏபிசிடி, நம்மளா படம் வரையணும். அதுக்காக மிஸ் மறுபடி இங்க வரையற. இதுல என்ன சொல்லிட்டாங்க? பிடியும், இந்த பாருங்க, பிடியும் பிக்யூ ஈக்குவல் தாங்க என்றுள்ளவாறு, கோடு டிபியின் மேலுள்ள புள்ளிகள். அப்ப இங்க ஒரு கோடு இருக்கணும். இங்க என்ன இருக்கணும்? ஒரு கோடு இருக்கணும். ABCD நீங்க எழுதும் போதே ஒன்னா கிளாக் வைஸ் இல்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல எழுதணும். இன்னொன்னு, அவங்க டிபின்னு கொடுத்துட்டாங்க, ஒன்னா டிபி இதுல வரணும், இல்லாட்டி இந்த முளைவிட்டத்துல வரணும், ஏதாவது ஒரு முளைவிட்டத்துல வரணும். புரியுதாடிக்கண்ண? அதனாலதான் இப்ப மாத்தி கொடுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏபிசிடி உங்க புக்ல இருக்கிறதுனால அதே டைரக்ஷன்ல எடுத்துட்டேன். இல்லாட்டி நீங்க வந்து இப்படியும் எடுக்கலாம். எந்த இதுல ஆக மொத்தத்துல டிபி எப்படி இருக்கணும்? மூளை விட்டமா இருக்கணும். டிபி எப்படி இருக்கணும்? மூளை விட்டமா இருக்கணும். நமக்கு இப்ப நல்லா கவனிங்க, இங்க கோடு வரையணும். இங்க என்ன இருக்கணும்? கோடு. இந்த கோடு இதுல வரையறதுக்கு போல ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிறேன். ஏன் பெருசாவே வரைஞ்சுக்கிட்டேன்னு தெரியுதா? ஏன் பெருசா வரையறேன்னு தெரியுதா? அவங்க சொல்லிட்டாங்க, இதுல என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க அவங்க, பிங்க, இங்க பி, இங்க என்னது கியூ, ரைட்டா? ரெண்டு புள்ளிகள் இருக்காங்க, டிபியின் மேலுள்ள புள்ளிகள் பி மற்றும் கியூ எனில், ரைட்டா? அப்ப அதுல எது சமன்ட்டாங்க? இதுவும் இதுவும் சமன்ட்டாங்க, வேற கலர்ல போடலாம். இந்த பாருங்க, இந்த இதுவும் இதுவும் சமம். இந்த பாருங்க, இதுல இருந்து பிக்யூவும் இந்த டிபியும் சமம். பிடின்னு சொல்லலாம், டிபின்னு சொல்லலாம். இது ரெண்டும் என்னது? சமமா இருக்கு, சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இது அப்படின்னா, இணைக்கலாம். இதை என்ன பண்ணலாம்? நம்ம இணைக்கலாம், சரிங்களா? இன்னொரு டயக்ரல் கூட நீங்க இங்க வரைஞ்சுக்கலாம். இங்க என்ன பண்ணிக்கலாம்? இன்னொரு டயக்ரல் வரையலாம். ரைட்டா? இன்னொரு டயகனல் வரைஞ்சுக்கோங்க. நீங்க வரைஞ்சிட்டு இதை என்ன பண்ணுங்க? நீங்க இணைச்சு காட்டுங்க, இதை இணைங்க. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னு கொடுத்துருக்குறாங்க, இது வந்து ஒரு இணைகரம்னு ப்ரூவ் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னு, ஏ பி சி, அடுத்த என்னது? கியூ. இத வந்து ஒரு இணைகரம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. புரியுதாடாக்கண்ணா? அது மாதிரி படம் நீதான் வரையணும். இது வந்து புக்ல கொடுத்துருக்காங்க, அதனாலதான் படம் வரைஞ்சே காட்டினேன். புரியுதுங்களா? இப்ப கணக்க செய்யலாம் நம்ம. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? ஏபிசிடி ஒரு இணைகரம். என்னடிக்கணு? ஏபிசிடி ஓர் இணைகரம். இப்ப இந்த இடத்துல எந்த பண்பை பயன்படுத்தணும்னு பாக்கணும். நல்லா கவனிங்க, மூளை விட்டத்தை தானே அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, நீட்டிச்சாங்க. அப்ப நம்ம மூளை விட்டத்தோட பண்பு என்னன்றத பாக்கணும். என்ன அது? இணைகரத்தில், இணைகரத்தில் மூளை விட்டங்கள் இருசம கூறிடும். மூளை விட்டங்கள்
இரு சம கூறிடும் டயகனல் பைசெக்ட் டீச்சர் அப்ப எது இதுல ஏபிசிடிய மட்டும் எடுங்க முத அந்த டயகனலோட பேர் மூளை விட்டத்தோட பேர் சொல்லுங்க இந்த இடத்துல ஓன்னு வெச்சுக்கோங்க இது என்னது எதில வெட்டுது ஓ என்ற புள்ளியில் வெட்டுகிறது இரு மூளை விட்டங்களும் எந்த புள்ளியில வெட்டுது ஓ என்ற புள்ளியில வெட்டுது அப்ப ஓஏ ஈக்குவல் டு ஓசி ஓஏ ஈக்குவல் டு ஓசி மற்றும் அடுத்தது என்ன எடுத்துக்கலாம் ஓபி ஈக்குவல் டு ஓடி ஓபி ஈக்குவல் டு ஓடி சரியா டாக்கனா ஓஏ ஈக்குவல் டு ஓசி ஓபி ஈக்குவல் டு ஓடி அதுவும் நிறைய குழந்தைங்க கேக்குறீங்க மிஸ் ஓஏ ஈக்குவல் டு ஓசி இந்த எழுதணும் கிடையாது டாக்கனா ஓசி ஈக்குவல் டு ஓஏன்னு எழுதலாம் ஓசி ஈக்குவல் டு ஓஏ இப்ப இங்க சி எடுக்கும்போது இங்க என்ன எடுத்துக்கலாம் டி எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா அது மட்டும் கொஞ்சம் கரெக்டா எடுத்துக்கோங்க ஓஏ ஈக்குவல் டு ஓசினா அடுத்தது என்ன எடுத்தோம் நம்ம இங்க இங்க ஏ எடுக்கமா அப்ப அடுத்தது என்ன எடுக்கணும் ஓபி ஈக்குவல் டு ஓடி நல்லா புரிஞ்சுதா புரியுதா புரியலையா இப்ப மாத்தி எடுத்தோம்னா ஓசி ஈக்குவல் டு ஓஏன்னு எடுத்தா அடுத்தது என்னன்னு எடுக்கணும் ஓடி ஈக்குவல் டு ஓபின்னு எடுக்கணும் வேற ஒண்ணும் கிடையாது இந்த பக்கம் நமக்கு வந்து கணக்கு இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த ஓபி இருக்கா ரைட்டா ஓபி ஓஏ எடுக்கல நான் ரைட்டுங்களா எதை எடுத்துக்கிறேன் ஓபி ஓபி பிளஸ் பிக்யூ ஓபியோட எதை கூட்டுறேன் நான் பிக்யூவை கூட்டுறேன் அப்ப இந்த ஓடியோட எதை கூட்டணும் பிடிய கூட்டணும் பிக்யூவும் பிடியும் சமம் இல்லையா இப்ப பாருங்களேன் ஓடி பிளஸ் பிடி ஓபி பிளஸ் பிக்யூ அப்ப இதை கூட்டுனா எது வருது இங்க பாருங்க ஓக்யூ வருதா வருதா வரலையா அப்ப இங்க என்ன எழுதலாம் ஓக்யூ இந்த இடத்துல என்ன வருது இங்க பாருங்க என்ன வருது ஓபி அப்ப இது ரெண்டும் சமமா இது ரெண்டும் ஓக்யூவும் ஓபியும் சமம்னு வருது அது என்னது மூலைவிட்டம் எந்த இணைகரத்தோட மூலைவிட்டம் இத பாருங்க இது ரெண்டும் சமம்னு வருது பாருங்க இதனுடைய நீளமும் ரைட்டா அடுத்து என்னது இதனுடைய நீளம் இன்னொரு இதனுடைய நீளமும் சமம் அப்படின்னு வருது இந்த ரெண்டு எப்படி இருக்குது சமமா இருக்கு ஏற்கனவே இது ரெண்டு என்ன இருக்குது சமமா இருக்கு புரியுதுங்களா இது ரெண்டும் சமமா இருக்கு இந்த ப்ரௌன் கலர் ரோஸ் கலரும் போட்டிருக்க சமமா இருக்கு இப்ப இது எந்த இணைகரம் ஏ பி சி கியூ ரைட்டுங்களா புரியுதா புரியலையா இப்ப ஓபி ஈக்குவல் டு ஓபின்றது ஏ பி சி கியூவின் டி இல்ல ஏபி சி கியூவின் கியூவின் மூளைவிட்டம் கியூவின் மூளைவிட்டம் இணைகரம் இந்த இடத்துல என்ன பண்ணும் இணைகரம் இணைகரம் ஏபி சி கியூவின் மூளைவிட்டம் ஒரு மூளைவிட்டம் அடுத்த இன்னொரு மூளைவிட்டம் என்ன ஓஏ ஓசி ஓஏ ஈக்குவல் டு ஓசி ஏற்கனவே அது இருக்குது இங்க ஓஏ ஈக்குவல் டு ஓசின்றது ஏற்கனவே ஈக்குவலா தான் இருக்கு இந்த பச்சை கலர்ல இருக்குது அப்ப ரெண்டு மூளை விட்டங்களும் என்ன ஆகுது இரு சம கூறிடுதா இல்லையா புரியுதா புரியலையா இணைகரம் புரியுதுங்களா புரியுதுங்களா புரியலையா அப்ப மூளை விட்டங்கள் இரு சம கூறிடுது மூளை விட்டங்கள் இரு சம கூறிடுவதால் ரைட்டா இது என்னது ஏபிசிக்யூ என்பது ஓர் இணைகரம் சரியாடி கண்ணு இது வந்து புரிதலுக்காக எழுதியிருக்கிறது இது வந்து என்னது புரிதலுக்காக எழுதியிருக்கிறது ஏபி ஏபிசிக்யூவின் மூளைவிட்டம் இந்த இடத்துல இணைகரம்னு நம்ம சொல்ல வேணாம் இது ரெண்டு ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் இங்க இணைகரம்னு சொல்லுங்க சரியா இங்க இணைகரம்னு சொன்னா தப்பெல்லாம் கிடையாது ஏன்னா இங்க ப்ரூவ் ஆயிடுது புரியுதுங்களா இது வந்து இந்த நாற்கரம்னு எழுதிக்கும் இந்த இடத்துல என்ன எழுதிக்கோ நாற்கரம் எழுதிக்கும் நாற்கரம் ஏபிசிக்யூவின் மூளைவிட்டம் ஆனா மூளைவிட்டங்கள் இருசம கூறிடுவதால் இந்த ஏபிசிக்யூ என்ற நாற்கரம் என்னன்னு நம்ம சொல்லலாம் ஒரு இணைகரம் அப்படின்னு சொல்லலாம்
நல்லா புரிஞ்சுதா புரியலையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு மூலை விட்ட ஏபிசிடி என்னுடையது, அதனால இதை எடுத்துட்டோம். இதுல என்ன பண்ணிட்டோம், பிகியூபியும் பிடியையும் கூட்டணும். கூட்டின உடனே ஏன் ஓகே ஓபி சமம்னு சொன்னோம், அதையும் நீ கேட்கணும். ஏமிஸ் சமம்னு சொன்னோம் அப்படின்னா இது ரெண்டும் சமம், ஏற்கனவே ஓபியும் ஒடியும் சமம். அதே மாதிரி இது ரெண்டும் சமம், அப்ப ஒரே சமமுள்ள நீளங்களை தான் நம்ம கூட்டுறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ஓகேவும் ஓபியும் சமம் ஆயிடும். அப்ப இந்த மூளை விட்டங்கள் சமமா இருக்குது. அதே மாதிரி இந்த நாற்கரத்தினுடைய இன்னொரு மூளை விட்டம் என்ன, ஓஏ ஓசின்னு தான் அமையுது, அது ஏற்கனவே சமம்னு சொல்லிட்டோம். அப்ப மூளை விட்டங்கள் இருசம கூறிடுவதால் இந்த நாற்கரம் என்னது, ஒரு இணைகரம் ஆகும். சரியாடா.